பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க
மை காட் எழுந்திரு என்ன இப்படி கலட்றீங்க சரி நான் வெளிய படுத்துக்கறேன் நீ உள்ள படுங்க அப்பா பாப்பா பாய் என்ன வேற ரொம்ப புழுக்கமா இருக்குல சார் எப்படி தான் நீங்க இவ்வளவு கோட்டலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஏன்டா நீங்க அவுட் சைடு Dress மாத்திட்டு ஹவுஸ் Dress போட்டுங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா டச் மீ நாட் ஏய் இவ்வளவு கோவம் பாத்தாரு இந்த நீ வெளிய போ என்ன அவ்வளவு வைபீகமா நான் இருந்த ப்ளீஸ் கெட் அவுட் பெண்களுக்கு காதல் இல்லை என்றாலும் காவல் ஒன்று வேண்டும் அம்மா காவல் ஒன்று வேண்டும் அம்மா பட்டுப்பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா சொல்லம்மா பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 கட்டழகை ஆடை கொண்டு சுற்றிவிட்ட கோலம் என்ன வட்டமிடும் கண்கள் ரெண்டும் கொட்டிவிட்ட பாவம் என்ன பெண்மை ஒன்று ஆண் என்று மாறி வந்த சேதி என்ன பட்டுப்பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 பார்ப்பதென்ன கண்ணமென்னும் வெள்ளி தட்டு துள்ளி வந்து கேட்பதென்ன தேரோடு சிற்பம் வந்து ஊர்வலந்தான் போவதென்ன பட்டுப்பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 பெண்ணுக்கு பெண் காதல் கொள்ளும் கண்ணி இன்று போவதெங்கே முன்னும் பின்னும் காவலின்றி தன்னந்தனியாவதெங்கே முறை சொல்லும் மாப்பிள்ளை யாருமின்றி செல்வதெங்கே பட்டுப்பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 அம்மா கலா 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 குடும்ப பெண்ணுக்கு இதெல்லாம் அழகாம்மா வா வீட்டுக்கு போ சித்தி என்னை தொடாதே உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்பா உன்கிட்ட சரண்டர் அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொழிலான்னு வந்தேன் தனி என்னை விட்டுதா யார் யார் ரூபத்திலே வந்து என்னை ஓட்டு ஒதுக்குது தம்பி நீங்க வருத்தப்படாதீங்க என் பொண்ணு ரொம்ப நல்லவா ஆனா கொஞ்சம் கோபம் மட்டும் ஐயோ கொஞ்சமா சொல்லாதீங்க சொல்லாதீங்க நான் பட்ட பாடு எனக்கு இல்லை தெரியும் தம்பி நான் சீக்காளி ஹார்ட் ரொம்ப வீக் பெட்ல இருக்கு கலாத நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறதா போன் வந்ததும் கார் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் தம்பி என்ன செய்யறது
பெத்த மனசு பித்து பொண்ணு மனசு கல்லு மிஸ் கராதேவி ஆத்திரம் தனக்கே ஆபத்து உங்க அப்பா படுற வேதனை பார்த்தாவது வீட்டுக்கு போய் ஒழுங்காருமா ஓ தந்தை வீட்டுல யாரு இருக்கா அம்மா மட்டும்தான் இருக்காங்க அதோ வாங்க இவங்க தான் அம்மா தங்கமான பிள்ளைய வச்சிருக்கீங்க நீங்க ரொம்ப புண்ணியவதி இவர் பெரிய கடை ராமசாமி இல்ல இவர் படம் இவர்தான் எங்க அப்பா இறந்துட்டாங்க இவரு உங்க அப்பாவா தம்பி ஜீவா அம்மா ஏன் அழுதீங்க அப்பாவை முன்னமே தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்கிறேன் தம்பி இந்த தெய்வத்தை பற்றி ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பேச நான் கடமைப்பட்டிருக்கிறது ஐயா ஏன் இப்படி துடிக்கிறீங்க என்ன விஷயம் நீ தயவு செஞ்சு என் வீட்டுக்கு அவசியம் வரியாப்பா நீங்க இப்ப புறப்படுங்க சாயந்தரம் நான் வரேன் நீ அவசியம் பாப்பா கண்டிப்பா வர வரேம்மா திக்கு தெரியாம தெரிஞ்சுகிட்டு இருந்த என்ன அன்னைக்கு அந்த முரட்டு மாடு முட்டி எரிஞ்சிருந்தா நான் செத்த இடம் புல்லு முளைச்சு போயிருக்குமே இவங்க குறுக்கே ஓடி வந்து என் உயிரை காப்பாத்தி அவங்க மாடியிலேயே தங்க எனக்கு இடம் காட்டிய தெய்வம் இல்லையா நாள் தவறாம நந்தி எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு வாயால சாப்பாடுன்னு சொன்னா வயர் ரொம்பிடுமா என் உயிரே உங்களுக்கு போதாதா ஐயோ உன் உயிர் ரொம்ப நல்ல உயிர் அதை நாயே வீணாக்கணும் சரி சரி போய் குளிச்சுட்டு வந்து அம்மா டாக்டர் எடுத்து நான் வெளியே போயிட்டு வந்துறேன் வரமா என்ன அவனையும் கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்கேன் வந்ததும் ஒரு வீச மிளகாயும் ஒரு படி உப்பையும் அடுப்புல அள்ளி குட்டி உங்க மகனுக்கு திருஷ்டி கழிங்க பொண்ணுன்னா இப்படி எல்லாம் இருக்கணும் அத்தை நேத்து எவ்வளவோ பெட்டரா இருந்ததே இன்னைக்கு ஏன் இவ்வளவு வீக்கா போச்சு செல்லா நான் செய்த பாவ் புரியுது கலா நீ ஏன் வீட்டை விட்டு போனேன் உன்னாலதான் மாமாவுக்கு மறுபடியும் மாறுவலி வந்துருச்சு டாக்டர் தான் நீங்க புதுசா உங்க அத்திக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க வணக்கம் ஐயா வணக்கம் வாங்க தம்பி வணக்கம் வணக்கங்க இவரு டாக்டர் ரங்கசாமி ஓ அப்படியா வணக்கம் கண்ணம்மாவோட அண்ணன் மகன் ஐ சி கலாவே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச தம்பி இவர் தான் பேரு ஜீவா ஓ தேங்க்ஸ் மிஸ்டர் ஜீவா இப்போ இன்ஜெக்ஷன் 4 மணிக்கு அப்புறம் படுக்க போகும்போது ஒன்று போட்டு நீ வீட்டுக்கு போயிடு அப்புறம் அத்தை நர்ஸ் வரி அதிகமா இருக்கு ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை உயிர் போனதும் வலி நின்றும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க தம்பி நான் ஒரு பாவி ஆனா உன்னை பார்த்துட்டேன் இனிமே எனக்கு கண்டிப்பா மோட்சம் உண்டு ஐயா தம்பி நான் உங்க அப்பாவுடைய ஆப்த நண்பன் உங்க அப்பா பெரிய வியாபாரி பணக்கார் நான் அப்ப பரமகியே என்னை நம்பி இருந்த உங்க அப்பாவை மோசம் செய்ய அவரை ஏழையாக்கு நான் பணக்காரன் ஆயிட்டேன் தம்பி
அதுக்கு கழிச்ச தண்டனை தான் எனக்கு இந்த நெஞ்சு வலி. ஐயா ஆச்சரியப்படாத தம்பி, அதுதான் நீதி. அது போகட்டும், நான் சொல்ல போறதே கொஞ்சம் கவனமா கேளு. என் முதல் சம்சாரம் செத்துட்டான், அவளுக்கு ரெண்டு பொண்ணு, மூத்த பொண்ணு சரசா, அந்த பொண்ணு படம்தான் இது. கலா ரெண்டாவது பொண்ணு, கண்ணம்மா எனக்கு ரெண்டாம் தாரம். பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இந்த டாக்டருக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு கண்ணம்மா எல்லா ஏற்பாடும் செய்து வச்சான். அது பிடிக்காம எல்லார பேச்சும் மீறிட்டு அந்த பொண்ணு ஒரு சர்க்கஸ்காரனோட உயிர் போச்சு. இந்த சின்ன பொண்ணுக்கு கண்ணம்மாள கண்டா பிடிக்கிறதே இல்லை. இந்த மாட்டாந்தாய் குடும்பமாங்கள அதுதானுங்களா? தப்பு தம்பி, உண்மையில கண்ணம்மா ரொம்ப நல்லவ. அவ எப்படி நடந்தாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவளோட எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா கலா. இருக்குங்க, கலா கொஞ்சம் ஆத்திரமும் அவசரம் உள்ள பொண்ணுதான். அதை அடைக்கி நல்லபடியா வாழ வைக்கத்தான் கடவுள் உன்னை இங்க கொண்டாந்து விட்டிருக்கான். இந்த குடும்பத்தையும் இந்த பொண்ணையும் வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இதுக்கு நீ உறுதி கொடுத்தா போதும். உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது ஏற்பட என்னாலான எதையும் செய்ய நான் எப்போதுமே காத்திருக்கேன். நீங்க வீணா கவலைப்படாம இருங்க, உடம்பு தானா குணமாயிடும். இந்த உறுதிமொழி ஒண்ணு போரும் தம்பி, எனக்கு உடம்பு குணமானாலும் ஆகாட்டாலும் கவலை இல்லை. இன்ஜெக்ஷன் போடணும், வரலாங்களா? வாமா, நான் போயிட்டு வரேங்க. வணக்கம். சரி தம்பி, வரேன். இப்படி வா உக்கார். அந்த பையன் ஜீவாவ உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன இப்படி கேக்குறீங்க? பார்த்தாலே தெரியுது தங்கமான புள்ள. நம்ம கலாவை அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அவனை விட பொருத்தமான பிள்ளை நம்ம பொண்ணுக்கு வேற யாரும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. உனக்கு சம்மதம் தானே? இப்படிதான் அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிடுவீங்க. நல்ல பிள்ளைன்னா நாலு காசை கொடுங்க, வேணுங்கிற உதவியை செய்யுங்க. இந்த பொண்ணு விஷயமும் இப்படி ஆயிட்டா டாக்டர் ரங்கசாமி எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க. எனக்கும் அவனுக்கும் இதை விட வேற அவமானம் என்ன வேணும்? கண்ணம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணும் பொருளும் அவனுக்கு தான். ஆண்டவன் தீர்ப்பு